தன் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கொண்ட அமித்ஷா இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக இந்த தலைப்பை நாம் இருக்கின்றோம் அரசியல் சாணக்கியன் சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடியவர் என்ற பெயரை எடுத்திருந்த அமித்ஷாவிற்கு மகாராஷ்டிராவிலே தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைக்க வேண்டிய முக்கிய பொறுப்பில் அவருக்கு அரசியலை பற்றி எந்த அறிவும் இல்லை என்பதை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று மகாராஷ்டிராவிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது பல வழக்குகளில் இருந்தவர்களெல்லாம் கூட்டணி பேரத்தின் அடிப்படையில் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆட்சியை பிஜேபியோடு கூட்டணியில் இருந்த சிவசேனா அமைத்திருப்பதே இன்று அமித்ஷாவுடைய சருகல்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்து வாக்கெடுப்புக்கு பிறகு அது வெற்றி பெற்றிருக்கின்றது இது அமித்ஷாவுடைய அபார வெற்றி என்று பிஜேபியினர் பேசிக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலைத்தான் அமித்ஷா இதன் மூலமாக செய்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை அழித்து விட்டது போல நினைத்து கொண்டிருந்தார்கள் பாபர் மசூதி இடிப்பிற்கு பிறகுதான் இந்தியாவிலே குறிப்பாக தென்னிந்தியாவிலே முஸ்லிம்களெல்லாம் உணர்வு பெற்றார்கள் விழித்து கொண்டார்கள் அதற்கு பிறகுதான் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து உரிமைகளை பெறக்கூடிய பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் மாட்டின் பெயரால் மதத்தின் பெயரால் வட மாநிலங்களிலே பல இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுகின்ற போது இந்த இஸ்லாமியர்கள் விழிக்க மாட்டார்களா உணர்வு பெற மாட்டார்களா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுபோன்று தொடர்ந்து வரக்கூடிய நிலைகளினால் இன்று அவர்களும் விழித்தெழுந்திருக்கின்றார்கள் வட மாநிலங்களிலே இன்று இஸ்லாமியர்கள் பல பகுதிகளில் போராட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சாபிலே லூதியானா என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உத்தரப்பிரதேசத்திலே அலிகார் யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் லக்னோவிலே போராட்டம் நடக்கின்றது கான்பூரிலே போராட்டம் நடக்கின்றது குல்பர்காவிலே போராட்டம் நடக்கின்றது கல்கட்டாவிலே போராட்டம் நடக்கின்றது மும்பையிலே போராட்டம் நடக்கின்றது மேற்கு வங்கத்திலே போராட்டம் நடக்கின்றது என்று சொல்லி ஒட்டுமொத்த வட மாநிலங்களே இன்று விழித்தெருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் இது ஏதோ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பிஜேபியுடைய அதிகாரிகள் தலைவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அமித்ஷா ஏதோ வெற்றி விட்டது போல மிகப்பெரிய ஒரு சரிவை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவே இன்று போராட்ட களமாக மாறியிருக்கின்றது மாநில முதல்வர்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றார்கள் ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் இணைந்து போராட்டம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இந்தியா இன்று கலவர பூமியாக மாறி இருக்கின்றது துப்பாக்கி சூடு இன்று நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்தியா சந்தித்திருக்கின்றது உலக அரங்கிலே இன்று இந்தியா வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு போராட்டக் களங்களை இன்று உருவாக்கி இருக்கின்றார்கள் ஐக்கிய நாட்டு சபை இங்கு மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றது என்று கண்டிக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சருகளை சந்தித்திருக்கின்றது உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டிற்கு இந்தியா ஆளாகியிருக்கின்றது இந்தியாவிலே இந்துக்களே கொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது இப்படியான சருகல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் சுதந்திர இந்தியாவிலே இது போன்ற ஒரு போராட்டம் இதுவரை நடந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்காக போராட்டங்கள் இன்று வலிமையான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கேரளாவிலே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்து இன்று போராட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் வெறும் முஸ்லீம்கள் மட்டும் போராடலை தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல அரசியல் கட்சிகள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அது முஸ்லீம்களுக்கு பாதிப்பு முஸ்லீம்கள் போராட்டம் பண்ணிவிட்டு சும்மா போயிடுவாங்கன்னு நினச்சி அமித்ஷா நினைச்சாரு ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் மேற்கு வங்கத்திலே சில்லாங் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அமித்ஷா செல்லவிருந்தார் அங்கு உள்ள சூழ்நிலை இன்று அவர் அங்கே பயணம் செய்ய முடியாத அளவிற்கான நிலை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு உள்துறை அமைச்சர் இராணுவத்தை தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கக்கூடியவர் இந்தியாவிலே ஒரு பகுதிக்கு அவரால் செல்ல முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் இன்று இந்தியாவிலே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து யாரும் சுற்றுலாவிற்காக இந்தியாவிற்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி தடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஜப்பானுடைய அதிபர் இந்திய நாட்டிற்கு வர வேண்டிய வருகையெல்லாம் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இழிநிலையை நிலையை உலக அரங்கில் இவர் கொண்டு வந்திருந்த அந்த மசோதா ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் உள்ள மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா நான்கு முதல்வர்கள் எங்களுடைய மாநிலத்தில் இதை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மம்தா அவர்கள் கேரளாவை சேர்ந்த பினராய் விஜயன் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்துடைய முதல்வர் அம்ரித்தர் சிங் அவர்கள் புதுச்சேரியுடைய முதல்வர் நாராயணசாமி அவர்கள் இந்த சட்டத்தை எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சருகலை இன்று இந்திய நாட்டிற்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் காஷ்மீருக்கு மட்டும் ஏதோ ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த கட்டமைப்பிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கின்றது இது மட்டும் கிடையாது அஸ்ஸாமில் மிகப்பெரிய வன்முறைகள் இன்னைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது அமித்ஷாவே என்ன சொல்கிறார் திருத்தம் செய்ய நான் தயார் என்ன வெற்றி பெற்றாரு சருகளுக்கு மேலே சருகல்கள் மண் அள்ளி தலை மேலே போட்டிருக்கிறார் அவர் அவரு வந்து இதில் வந்து வெற்றி என்று பேசுவதற்கு நிலை இல்லாமல் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கடுமையான எதிர்ப்புக்குள்ளாகி வாக்கெடுப்பு செய்யப்பட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மசோதாவை ஒரு சட்டத்தை இன்னைக்கு நான் திருத்துறேன்னு வரார் அந்த அளவிற்கு இங்கு பல போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றது அசாமிலே மூன்று ரயில் நிலையங்கள் இதுவரைக்கும் கொளுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பஸ் நிலையம் கொளுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பெட்ரோல் பங்க் கொளுத்தப்பட்டிருக்கிறது கலவரத்தை அடக்கிறதுக்காக துப்பாக்கி ஏந்தக்கூடிய இராணுவ வீரர்கள் மூன்று பேரை சுட்டு தள்ளி இருக்கிறார்கள் யார் மூணு பேர் இந்துக்களாக இருக்கிறவன் இந்துக்களுடைய நாடு இந்து ராஷ்டிரியம் என்று சொல்லி ஒரு கொள்கையை முன்னெடுத்து வருகிறார் இதில் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் புறந்தள்ளுவோம் அவர்கள் மூன்றாம் தர குடிமக்கள் என்று சொல்லியக்கூடிய அளவிற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் நாட்டில் என்ன நடக்குது மூன்று இந்துக்களை அங்கு கொன்றிருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் ரெண்டு பேரை இருக்கிறார்கள் இப்படி இந்தியா முழுக்க போராட்டம் வெடித்து கொண்டிருக்கின்றது டெல்லியிலே நேற்று ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அறவழி போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு தேன் கூட்டில் கை வச்சிருக்கிறாரு ஒரு காலை நிம்மதியாக இனிமேல் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவே போராட்ட களமாக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது ஜாமியா மில்லியாவுடைய அந்த ஜனநாயக வழியில் போராடி மாணவர்களை அடக்குகின்ற விதமாக டெல்லி என்பது ஒரு யூனியன் பிரதேசம் அதனுடைய காவல்துறை கட்டுப்பாடு உள்துறை அமைச்சர் கையில் இருக்கிறது இவர் ஏவிவிட்ட அந்த காவல்துறை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களை நேற்று இரவு அவருடைய கல்லூரி விடுதிகளுக்கு புகுந்து தாக்கி இருக்கின்றார்கள் கடுமையான தாக்குதல் பத்திரிக்கையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவிகள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உலக அரங்க நீ மாணவர்கள் மேலே கை வைத்தது என்று உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு கேவலத்தையும் இழிவையும் இந்த நாட்டிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன செய்கிறாரே அவருக்கு தெரியல அவர் ஒரு மாதிரி பித்து பிடித்த ஒரு நிலைக்கு என்று மாறி இருக்கிறார் அந்த அளவுக்கான போராட்டங்கள் இன்னைக்கு வெடித்து கொண்டிருக்கிறது இதை நம்ம இப்படியா தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி காவல்துறையினரே பஸ்ஸுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் தீ வைத்து கொளுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் வண்டிகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்னு திட்டமிட்டார்களோ அதே போல உள்ள வந்துட்டாங்கன்ற மாதிரி திட்டமிடுவதற்காக உள்துறை அமைச்சருடைய அந்த காவல்துறை கையில் எடுத்திருக்கின்றார்கள் ஆனா மாணவர்களாச்ச ஒரு ராத்திரியில பல கோடான கோடி மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் இந்தியாவில் என்ன நடக்குது ஜனநாயக நாட்டில் டெமோக்ரஸி பின்பற்றக்கூடிய இந்த நாட்டிலே மதச்சார்பற்ற ஒரு தன்மையை கடைபிடிக்கக்கூடிய இந்த நாட்டிலே என்ன மாதிரியான ஒரு அநியாயம் நடக்கிறது என்பதை இன்னைக்கு உலக அரங்கிலே அந்த மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் ஜாமியா மில்லியாவிலே படிக்கக்கூடிய அணுகியா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவி இன்னைக்கு வந்து நான் இந்த கல்லூரியை விட்டு போறேன் ஜனநாயகமே இல்லாத இந்த நாட்டிலே நான் சட்டத்தை படித்து என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியோடு தன்னுடைய அந்த கல்லூரியை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்க அம்மா அப்பா கிட்ட நான் வந்து பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றுதான் அவர்கள் இருக்கிறார்கள் கல்லூரியுடைய விடுதி வளாகத்திற்குள்ளே இப்படி காவல்துறை அத்துமீறி நுழைந்ததில்லாமல் காவல்துறையோடு வன்முறையாளர்கள் குண்டர்கள் சங் பரிவார கூட்டம் உள்ளே நுழைந்து மக்களை அந்த மாணவர்களை மாணவியர்களை தாக்கியிருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய அந்த அழுகுரலோடு பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இனிமேல் இந்தியாவில் வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் இது போன்ற சட்டங்கள் உருவாக்குமே தவிர இதனால் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது கிடைக்காது என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த எல்லாம் பார்க்கின்ற போது இந்த அமித்ஷாவுடைய இந்த முன்னெடுப்புகள் உலக அரங்கிலே நம்மை தலைகுனிய செய்திருக்கின்றது மக்கள் இந்த நாட்டிற்கு வருவதற்கு பயந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்து ராஷ்டிரம் என்ற பெயரிலே இந்துக்கள் இன்று பல ஆக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் இது போன்று பல சருகல்களை இந்த அமித்ஷா இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கொண்ட ஒரு தலைவனாகத்தான் இன்று அமித்ஷா இருக்கிறாரே தவிர இவர் வெற்றி தலைவனல்ல அரசியல் சாணக்கியன் என்பதை என்பதையெல்லாம் இன்று மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இன்றைய செய்தியின் சிந்தனையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல